ஹலோ எவ்ரிவன், நம்ம கடந்த சில நாட்களாகவே நெற்கதிர்கள், பாரம்பரிய நெற்கதிர்கள், ட்ரெடிஷ்னல் நெல் ரகங்கள் முன்னாடி காலத்துலேருந்து என்னென்ன இருந்துச்சு, ஸோ அதை பற்றி நம்ம நிறையா டாபிக் பேசியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பேசுகிற அந்த டாபிக் பார்த்திங்கன்னா வால் சிவப்பு. ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெற்கதிர், வால் சிவப்புங்கிறது பாரம்பரிய நெல் வகைகளில் ஒன்று. இந்த நெற்கதிர்கள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அதோட டிசைன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நெற்கதிர்கள் வந்து அதோட பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு முள்கதிர் மாதிரி இருக்கும். ஸோ வந்து பின்னாடி பறவையோட சிறகுகள் வந்து நீட்டிகிட்டு இருக்கல, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அழகாக தோற்றப்பளிக்கிற ஒரு அழகாக தோற்றம் மாதிரிக்கு ஒரு நெல் ரகம் தான் வந்து இந்த வால் சிவப்பு. இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கடலோர மாவட்டங்களில் தான் அதிகமாகலையும், நாகப்பட்டினம் அந்த ஏரியாவில் வந்து அதிகமாக வந்து பயிரிடப்படுறாங்க இந்த வால் சிவப்பு. இது வந்து பாரம்பரிய நெல் வகைகள். ஸோ இதோட அந்த ஏற்ற பருவம், இதுக்கு வந்து இந்த எந்த பருவத்தில் வந்து விளைவிச்சா வந்து நல்லா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து 140 to 150 நாட்கள் வந்து வளரக்கூடிய தாகும். ஸோ அதனால் சம்பா பருவம், பின் சம்பான்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து செப்டம்பர் டு பிப்ரவரி அந்த இடைக்கட்ட காலத்தில் தான் பயங்கரமாக விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட அந்த அரிசி வந்து சிவப்பு கலரில் நல்ல சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பயங்கர ஒரு மருத்துவ குணங்கள் அடங்கிய ஒரு நெற்கதிர் தான் வந்து இந்த வால் சிவப்பு. கிட்டத்தட்ட இது வந்து 160 cm வந்து உயரம், ரொம்ப ஹைட்டாக இருக்கிற ஒரு நெற்கதிர் தான் வந்து இந்த வால் சிவப்பு. ஸோ இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து உப்பு மண் வறட்சியை வந்து நல்லா தாக்கு பிடிக்கிற ஒரு இடத்துலலாம் வந்து அதிகமாக விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வால் சிவப்பு. ஸோ இந்த வால் சிவப்பு என்ற நெற்கதிரை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் அனுப்பா. ஓகே, அடுத்த வீட்டில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.